தமிழகத்தை எப்படியாவது நாங்கள் காவி பூமியாக மாற்றுவோம் என்று அண்ணாமலையும் அவர் சார்ந்திருக்கிற சங் பரிவார் கூட்டமும் தவமாக தவமிருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை சேர்க்கிற முறையிலே ஆளுநர் போர்வையிலே அமர்ந்திருக்கிற என் ரவி அவர்களும் ஒரு அதிகாரப்பூர்வம் அல்லாத பிஜேபி தலைவரை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழகம் ஒருபோதும் காவி மண்ணுக்கு அடிபணியாது, தமிழகம் ஒருபோதும் இந்த சாமியார்கள் கூட்டத்திற்கு மதவெறி கூட்டத்திற்கு இடமாக கூடாரமாக மாறாது என்பதை எடுத்து சொல்லுகிற வகையிலேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே ஒரு மகத்தான பிரச்சார இயக்கத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட குழுக்கள் தமிழகத்தினுடைய 50 லட்சம் வீடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்து ஆண்கள் பெண்கள் தொழிலாளிகள் விவசாயிகள் வியாபாரிகள் என அனைத்து மக்களிடத்திலேயும் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சென்று மோடி அரசுக்கு முடிவு கட்டுகிற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னபோது தேர்தல் வந்தால் மோடி அரசு இப்போது மட்டுமல்ல இனி எப்போதுமே அந்த ஆட்சி இந்த மண்ணிலே எழும்பாத அளவுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்கிற உறுதியை தெரிவிக்கிற வகையிலேதான் மக்கள் எங்களுடைய தோழர்களை வரவேற்று வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் ஏதோ திருவாரூருக்கு சென்றார், அங்கே அதிகமான பேரை திரட்டி விட்டோம் என்று போதையிலே அடுத்து எங்களுடைய ஆட்சி என்று அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். வந்தவர்களை திரட்டுவதற்கு நீங்கள் எவ்வளவு சன்மானம் கொடுத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியாம் உங்களுக்கு தெரியும் வேண்டுமானால் நீங்கள் மறைக்கலாம், ஆனால் இந்த நாட்டுக்கே தெரியும் 1000 2000 கொடுத்துதானே நீங்கள் கூட்டத்தை கூட்டுகிறீர்கள். எனவே அண்ணாமலை மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கிற சங் பரிவாருக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டு மக்களை 1000க்கும் 500க்கும் விலை பேசுகிற வியாபார கூட்டமாக இருக்கிற நீங்கள் ஒருபோதும் தமிழகத்திலே தடைக்க முடியாது என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல அருமை தோழர்களை, ஏறக்குறைய இந்த மாத ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் ஒரு பேர் இயக்கத்தை பிரச்சார இயக்கத்தை நாங்கள் நடத்தினோம். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை எதிர்த்து, குடும்ப வன்முறையை எதிர்த்து பெண்களுக்கு சமத்துவம் அளிக்க வேண்டும் என்கிற பிரச்சார இயக்கத்தை தமிழகத்திலே நடத்தினோம். அது நடத்தி முடித்த அடுத்த சில நாட்களிலேயே 20ஆம் தேதி துவங்கி இன்று வரை 15 நாட்களுக்கு ஒரு 5000 குழுக்களிலே ஏறக்குறைய 50,000 தோழர்கள் சென்றிருக்கிற மகத்தான இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம். நான் ஒன்றை மட்டும் சவால் விட்டு சொல்ல முடியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கட்சியா சிறிய கட்சியா என்ற விவாதத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பவில்லை. அடுத்த தேர்தலிலே நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று நாம் அண்ணாமலையை போல சொல்லுகிற அளவுக்கு நாம் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இப்படிப்பட்ட மகத்தான பேர் இயக்கத்தை நடத்துகிற சக்தி படைத்திருக்கிற இயக்கம் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் காலையிலே இருந்து மாலை வரை, மாலையிலே இருந்து 9 மணி வரை இருக்கிற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வீடு வீடாக 10 நாளைக்கு சென்று பிரச்சாரம் செய்கிற அப்படிப்பட்ட பணி செய்கிற ஊழியர்கள், அப்படி கட்சி ஒரு கட்டளை இட்டு விட்டால் எவ்வளவு இழப்பு வந்தாலும் அதை ஈடு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டிருக்கிற, அர்ப்பணிப்பட்ட ஊழியர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த பேர் இயக்கம் நினைவூட்டுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இயக்கம் ஒரு தொடக்கம் தானே தவிர இது நிறைவல்ல. வருகிற 2024 எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்திலே ஒரு மகத்தான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலே இருக்கிறது. அதை எப்படியாவது சீர்குலைத்து விடலாமா, அல்லது எப்படியாவது சின்னாப்பண்ணமாக்கி விடலாமா, மராட்டிய மற்ற மாநிலங்களிலே செய்வதை போல இழுத்த வாயில்களை ஏதாவது விலக்கி வாங்கி நம்முடைய அரசியல் நடத்தலாமா என்று பிஜேபி இன்றைக்கு கங்கணம் கட்டி செயல்படுகிற இந்த சூழ்நிலையில் அமைந்திருக்கிற மதசார்பற்ற கூட்டணி அப்படிப்பட்ட சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சாமல் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்த கூட்டணி இந்தியா முழுவதும் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த மகத்தான கூட்டணியாக மலர இருக்கிறது, மலர வேண்டும் என்கிற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாதி மதங்களை பயன்படுத்தி சாதிய சக்திகளை இன்றைக்கு திரட்டுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். சாதிய தலைவர்களை எல்லாம் கூட்டி வைத்து மாநாடு நடத்தி அதற்கு பிஜேபி இன்றைக்கு சாதிய தலைவர்களை வைத்துக் கொண்டு மக்களை திரட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். கோயில்களை எங்கேயாவது ஒரு கோயில் இடிந்து கிடந்தால் அதை போய் இன்றைக்கு தங்களுடைய தளமாக மாற்றுகிறார்கள். நாளைக்கு இன்றைய தினம் நேற்றைய தினம் எல்லாம் விநாயகர் சதுர்த்தியுடைய ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
என்னவோ பிஜேபி இந்த நாட்டுக்கு வந்த பிறகுதான் விநாயகர் சாமியை அவதரித்தது மாதிரி, இதற்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் இல்லையா? இதற்கு முன்னாடி பிள்ளையார் விழாவை இந்த மக்கள் கொண்டாடவில்லையா? மதம் என்கிற அடிப்படையிலே மட்டுமல்ல, ஒரு தெய்வ நம்பிக்கை எடுக்க என்ற அடிப்படையிலே பல ஆண்டுகளாக, நூறு ஆண்டுகளாக விநாயகரை வழிபட்ட மக்கள் தான். ஆனால் இன்றைக்கு விநாயகரை கூட உங்களுக்கு வாக்கு வங்கி சேர்க்கிற ஒரு துருப்பு சீட்டாக மாற்றுகிற கேவலத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் தமிழக மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்பதை நாம் கடந்த தேர்தலிலே பார்த்திருக்கிறோம். பொருளாதாரத்திலே இந்த நாட்டை சீரழிக்கிற கட்சி மட்டுமல்ல, இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குகிற ஒரு மத கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குகிற காரியத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு முழு நேர பணியாக செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இது மதசார்பற்ற நாடு, அரசியல் சாசனத்திலே மதசார்பின்மை என்பது முகாந்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியை நீங்கள் இடித்தீர்களே, அது மதசார்பின்மை என்கிற அரசியல் சாசனத்துக்கு ஏற்புடையதா? இன்றைக்கு குடியுரிமை சட்ட திருத்தத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்களே, அது மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு உகந்ததாக இருக்குமா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டை தகர்த்து கொண்டிருக்கிற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திரும்பிய பக்கமெல்லாம் மைனாரிட்டி மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். ஹிஜாப் ஆடை இணைந்தால் அவர்களுக்கு உரிமை கிடையாது, பள்ளிகளுக்கு போக முடியாது, பரீட்சை எழுத முடியாது என்று அந்த மாணவர்களுடைய படிப்பிலே மண்ணை போடுகிற ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு கூட பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை சுப்பிரமணிய சாமி தாக்கல் செய்திருப்பதாக சொன்னார்கள். என்ன வழக்கு தெரியுமா? அரசியல் சட்டத்திலே, அரசியல் சாசனத்திலே இருக்கிற மதசார்பின்மை என்கிற வார்த்தையை, சோசியலிசம் என்கிற வார்த்தையை நீக்கிவிட வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி, உலக புகழ்பெற்ற அரசியல் புரோக்கர் இருக்கிறாரே, அந்த புரோக்கர் ஒரு வழக்கை இன்றைக்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். அப்படியானால் நாளைக்கு என்ன அர்த்தம்? நான் மோடி அவர்கள் ஆட்சியிலே அரசியல் சாசனத்திலே இருக்கிற வார்த்தைகளை அகற்றுவது மட்டுமல்ல, டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனத்தை நீக்கிவிட்டு காவிகள் உருவாக்கியிருக்கிற மனு சாஸ்திரத்தை இன்னைக்கு அரசியல் சாசனமாக உருவாக்குகிற முயற்சி இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பவள விழாவுக்கு எத்தனை தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். மோடியை பார்த்து கேட்கிறேன், அமித்ஷாவை பார்த்து கேட்கிறோம், அண்ணாமலையும் ரவியையும் பார்த்து கேட்க விரும்புகிறேன், இன்றைக்கு வீடு வீடாக தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகோள் விடுத்தீர்களே, 47ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த அன்றைக்கு இந்த தேசிய கொடியை உங்களுடைய அலுவலகத்திலே ஏற்றி நீங்கள் கொண்டாடினீர்களா என்பதை எண்ணி பார்க்க முடியுமா? தேசிய கொடியை உங்களுடைய அலுவலகத்திலேயே எப்போது ஏற்றினீர்கள்? விடுதலைக்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்த பிறகுதானே நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடினீர்கள். எனவே இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்கிற பேரிலே தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெரிய அவமானம் என்ன தெரியுமா? நாடு முன்னேறுகிறது என்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் முந்தா நாள் அறிக்கை விட்டிருக்கிறார், பிரிட்டனை விட நாம் முன்னேறிவிட்டோம், உலகத்திலே வளர்ச்சியடைந்த நாடுகளிலே 6வது இடத்திலே இருந்து இப்போது 5வது இடத்துக்கு வந்துவிட்டோம் என்றெல்லாம் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெட்கக்கேடு, இந்த நாட்டினுடைய பவள விழாவை கொண்டாடுவதற்கு தேசிய கொடியை கூட நீங்கள் சீனாவிலே இருந்துதான் இறக்குமதி செய்தீர்கள் என்பதை உங்களாலே மறைக்க முடியுமா? தேசிய நாட்டினுடைய பவள சுதந்திர போராட்ட பவள விழாவுக்கு கூட தேசிய கொடியை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேக் இன் இந்தியாவிலே இடமில்லையே. கதர் துணியிலே தான் அந்த துணி நெய்யப்படும் என்கிற அந்த காட்சியை மாற்றி பாலிஸ்டர் துணியிலே நெய்திருக்கிற நிலைமை என்பதுதானே வந்தது. உலகத்திலே சபாநாயகருடைய மாநாடு சமீபத்திலே நடந்தது. இந்திய உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் இருக்கிற சபாநாயகர்களெல்லாம் அங்கே சென்றார்கள். அந்த சென்ற மாநாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டு சபாநாயகர்களும் தங்களுடைய தேசிய கொடியை கையிலே பிடித்து கொண்டு ஊர்வலமாக சென்றார்கள். நம்முடைய தமிழ்நாடு சபாநாயகர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்பாவு அவர்களும் அந்த மாநாட்டுக்கு சென்றார்கள். நம்முடைய மாநில சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் எல்லாரும் தேசிய கொடியை பிடித்து கொண்டு அங்கே ஊர்வலம் போனார்கள். ஆனால் என்ன செய்தி என்று சொன்னால், அவர்கள் பிடித்திருந்த தேசிய கொடியிலே மேட் இன் சைனா என்று எழுதியிருந்தது. இந்தியாவினுடைய தேசிய, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட தேசிய கொடியை கூட நீங்கள் சபாநாயகர் ஊர்வலத்திலே மாநாட்டிலே எடுத்து செல்ல முடியவில்லை.
ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் தான் மேக் இன் இந்தியா என்கிறீர்கள், இந்தியா வளர்ந்து விட்டது என்று கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சமீபத்திலே கேரளத்துக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் தென்மண்டல மாநில முதலமைச்சருடைய மாநாட்டிலே பேசுகிற போது கடைசியாக ஒரு வேண்டுகோள் விட்டார், போதை பொருளை தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கை மாநிலத்திலே எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டிருக்கிறார். எவ்வளவு கேப்மாரித்தனம், எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம். இன்றைக்கு உலகத்தில் உலகத்துடைய மூன்றாவது பணக்காரராக வளர்ந்திருக்கிற அதானியுடைய துறைமுகத்திலே தான் கடந்த ஒரு ஆண்டிலே மட்டும் 500,000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்துகிற அதானி உங்களுக்கு நண்பனாக இருப்பான், போதைப் பொருள் கடத்துகிற தொழிலை ஈடுபடுகிற அதானி உங்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அமித்ஷா அவர்களே, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம்? இந்த நாட்டிலே இளைஞர்கள் சிந்திக்க கூடாது, இந்த நாட்டிலே பொதுமக்கள் அனைவரும் சிந்தனை இழந்து போதைக்கு அடிமையாக வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு விழாவுக்கு மோடி சென்றதாக பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தி நீங்கள் படித்திருக்க கூடும். விழாவுக்கு சென்றவர் வழக்கம் போல அவர்தான் சிறந்த நடிகர் ஆயிற்று. அவரை விட ஒரு நடிகரை உலகத்திலே இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது. அமிதாப் பச்சனாக இருந்தாலும் அல்லது தமிழகத்தில் இருந்த நடிகர் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் மோடி கிட்ட தண்ணி குடிச்சா கூட அந்த வித்தையை கத்துக்க முடியாது. அப்படிப்பட்டவர் அந்த விழாவிலே கலந்து கொண்டு விட்டு பெண்களை பார்த்து கையெழுத்தார். ஒரு குழந்தை, ஒரு 3 வயது குழந்தையை பார்த்து, 4 வயசு குழந்தையை பார்த்து, என்னை யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார். உடனே அந்த குழந்தை தலையாட்டிட்டு, நீங்கள் தான் நரேந்திர மோடின்னு சொல்லிச்சான். நரேந்திர மோடிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஆயிட்டார். 3 வயசு குழந்தை கூட என்னை தெரிஞ்சு வச்சிருக்குது, அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அந்த அப்படியே துடிச்சு போயிட்டாரா. நான் என்ன வேலை செய்கிறேன்னு தெரியுமான்னு கேட்டுதான் கேட்டார் அவர். அது ஏன் கேட்டான்னு தெரியல, என்ன வேலை செய்கிறேன்னு தெரியுமான்னு அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து, ஆமாம் நீங்கள் தொலைக்காட்சியில் தானே வேலை செய்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசுனா அது குழந்தை பார்த்துருக்கோம், எதிர்கட்சி தலைவர்களுக்கு சந்திச்சிருந்தா பார்த்துருக்கோம். விடிய விடிய தொலைக்காட்சியில் பேசுறது மட்டுமே தொழிலாக இருக்கிற ஒரு பிரதமர். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற இடதுசாரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலே கடுமையான அடக்குமுறை, திரிபுராவிலே முதலமைச்சராக இருந்த மாணிக் சர்க்காத்தனுடைய சொந்த தொகுதிக்கு கூட போய் விஜயம் செய்ய முடியாது, வாக்காளர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு அடக்குமுறையை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக இப்போது கேரளத்திலே அவர்கள் தன்னுடைய பணியை ஆரம்பித்து விட்டார்கள். சமூக விரோதிகள், சமூகத்திலே சமூக விரோதிகளாக இருக்கிற ரவுடிகள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கட்சியிலே சேர்த்து வன்முறை வெறியாட்டத்தை இன்றைக்கு கேரளத்திலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நம்முடைய திருவனந்தபுரத்திலே இருக்கிற நம்முடைய அலுவலகத்தின் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படி ஒரு வன்முறை வெறியாட்டத்தின் மூலம் இந்தியாவிலே இடதுசாரி இயக்கத்தை அழித்துவிட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். மோடிக்கு சொல்லுவோம், அமித்ஷாவுக்கு சொல்லுவோம், அவருடைய குருநாதர்களுக்கெல்லாம் சொல்லுவோம், இந்த செங்கொடி இயக்கத்தை அழிக்க நினைத்த ஹிட்லரே உலக வரலாற்றிலே எப்படி செத்தான் என்பது தெரியாமல் மறைந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனையோ பேர் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், நான் ஒழித்தே தீருவேன், அழித்தே தீருவேன் என்னெல்லாம் சொன்னார்கள். இந்தியாவிலே அப்படி சொல்லவில்லையா? இந்தியாவிலே அப்படி கங்கணம் கட்டி செயல்படவில்லையா? ஏன் தமிழகத்திலே எங்கள் மீது ஏவி விடப்படாத அடக்குமுறையா? கீழத்தஞ்சையில் இருக்கிற நிலப்பிரபுக்களை எதிர்த்து நாங்கள் போராடிய போது தமிழகத்திலே இருக்கிற போலீஸ் வந்தால் பத்தாது, இது மொழி தெரிந்த போலீஸ் இவர்களை அடக்க மாட்டார்கள் என்று மொழி தெரியாத மலபார் போலீஸை வைத்து எங்களை அடக்க நினைத்தார்களே, அழிந்தோமா? அழியவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு எதிர்த்து வீறு கொண்டு எழுந்த வரலாறு தான் இந்த செங்கொடி இயக்க வரலாறு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறே தவிர எங்களை அழித்து விட முடியுமா நீங்கள்? எனவே இடதுசாரிகளை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரி சிந்தனையாக இருந்த கல்புரிகியை தீர்த்து கட்டி விட்டார்கள், தபோல்கரை கொலை செய்தார்கள், கௌரி லங்கேஷ் என்கிற அந்த அம்மையாரை ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கொலை செய்தார்கள். இப்படி இடதுசாரிகள் இடதுசாரி சிந்தனையாளர்களை தீர்த்து கட்டினால் இடதுசாரி இயக்கத்தை அழித்து விட முடியுமா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஜனநாயக உரிமைகளை, மதசார்பின்மையின் தத்துவத்தை காலிலே போட்டு மிதித்து மைனாரிட்டி மக்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற அந்த களமாகத்தான்
இந்த இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நடத்துகிறது. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கத்துக்கு முடிவு கட்டுவோம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஒரு மாற்று பாதையிலே மக்களை திரட்ட வேண்டும் என்கிற கொள்கையிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிஜேபியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாடல் என்று சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டால் திராவிட மாடல் எங்களுடைய மாடல் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸை கேட்டால் காமராஜ் மாடல் எங்களுடைய மாடல் என்று சொல்லுகிறார்கள். கம்யூனிஸ்டுகளாக இருக்கிற எங்களை கேட்டால் இடதுசாரி மாடல் எங்களுடைய மாடல் என்று சொல்லுகிறார்கள். நான் பிஜேபியை கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் கேட்கிறேன், உங்களுடைய மாடல் என்று எதையாவது சொல்ல முடியுமா? உங்களுடைய மாடல் என்று சொன்னால் குண்டு வைப்பது ஒன்றுதான் உங்களுடைய மாடலே தவிர, கொலை செய்வது ஒன்றுதான் உங்களுடைய மாடலே தவிர, வேற என்ன மாடல் உங்களிடத்தில் இருக்கிறது? அதைத்தானே இரண்டு தினங்களுக்கு முன்னாலே மராட்டிய நீதிமன்றத்திலே, சிபிஐ நீதிமன்றத்திலே உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தொண்டனாக இருக்கிற யஸ்வந்த் சிந்தே என்கிற ஒருவர் ஒரு வாக்குமூலத்தை தாக்கல் செய்திருக்கிறார். இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிற குண்டு வைப்புகள் அத்துணைக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான். இதை பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு மாலை ஒரு செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சு நம்மளே நம்ம வீட்டில் குண்டை வச்சுட்டா என்ன பண்ணுறது. இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் போய் வேற யாரையா குண்டு வைப்பான்? வேற யாராவது உங்களை குண்டு கலாச்சாரம் வேறு எங்கேயாவது உண்டா? வெடிகுண்டு அரசியல் வேறு ஏதாவது உண்டா? மராட்டியத்திலே குண்டு வைத்தது யார்? மாலேகனிலே குண்டு வைத்தது யார்? அந்த ரயிலிலே குண்டு வைத்து தீமூட்டியது யார்? எல்லாம் நீங்கள் தான் என்பது இப்போது பட்டவர்த்தனாக வந்துவிட்டது இல்லையா? ஆகவே தான் இந்த பாக்கு மூலம் வந்த பிறகு இப்போது அவளுக்கு அச்சம் வந்து விட்டது. நம்மளே நம்ம அலுவலகத்தில் குண்டு வச்சுட்டா என்ன பண்ணுறது என்று சொல்லி இப்போது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள் மாலையிலே வந்திருக்கிற செய்தி. எனவே இப்படி வெடிகுண்டு அரசியலை வைத்து கொண்டு ஒரு படுகொலை அரசியலை நடத்தக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு அனைத்து மதசார்பற்ற சக்திகள் ஒன்று திரளுகிற அந்த காரியத்தை நாம் வற்புறுத்துகிறோம். இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். சமீபத்திலே கூட ஒரு திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்திலே சாதியை பற்றி வந்திருக்கிற விவாதங்கள் எல்லாம் நாட்டிலே சமூக வலைதளங்களிலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தை முழுமையாக பார்த்த பிறகுதான் அதை பற்றி சொல்ல முடியும் என்று சொன்னாலும், ஆனால் அதில் வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வர்க்கங்களை ஒழிந்து விட்டால் சாதி ஒழிந்து விடுமா என்று கேள்வி கேட்பது போல கம்யூனிஸ்டுகளை கேலி பேசுகிற கிண்டல் பேசுவதாக அந்த காட்சி அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த நாட்டிலே இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்று, இந்த நாட்டிலே இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஆணி வேறாக இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதின் மூலமாகத்தான் முடியும் என்பதிலே ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிற பிடிமானம் கொண்டிருக்கிற கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கு அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். சாதி தோன்றிய காலத்திலே இருந்து சாதியத்தை இழுத்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் சாதியை நாம் எதிர்க்கவில்லை, இடதுசாரிகள் மட்டும் எதிர்க்கவில்லை, பெரியார் மட்டும் எதிர்க்கவில்லை. சாதிய தோன்றிய காலத்திலிருந்து புத்த பெருமான் கூட சாதியத்தை எதிர்த்து தான் வந்திருக்கிறார். ஆனால் சாதி ஒழியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சாதியம் என்கிற அந்த தத்துவம் கட்டப்பட்டிருக்கிற இந்த வர்க்க சமூகம் இருக்கிறதே, இந்த வர்க்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே, அது வலுவாக இருக்கிறதால் தான் சாதியை ஒழிக்க முடியவில்லை. எனவே இறுதியாக சாதியை ஒழிப்பது எப்போது என்று சொன்னால், வர்க்க ஏற்றத்தாழ்வு இருக்கிற இந்த சுரண்டல் சமூகம் ஒழிய வேண்டும். ஒரு வர்க்கம் ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற முதலாளி தொழிலாளி என்கிற இந்த வர்க்கம் ஒழிகிற போதுதான் அதன் மீது கட்டப்பட்டிருக்கிற, அதற்கு உரமாக அமைந்திருக்க, சாதியத்துக்கு உரமாக அமைந்திருக்கிற அந்த சாதியம் என்பது அழியும் என்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் அதே சமயம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிந்தால்தான் சாதி ஒழியும் என்று இருக்கிற காரணத்தினாலே சாதி ஒழிப்பை போராடாதவர்கள் அல்ல நாங்கள். இன்றைக்கு இந்த இயக்கம் துவங்கிய காலத்தில் இருந்து சாதி ஒழிப்புக்காக எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். இந்திய அரசியல் கட்சிகளிலே, தமிழக அரசியல் கட்சிகளிலே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் சாதியத்தை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, மேல் சாதி உயர் சாதி என்கிற அந்த பாகுபாட்டை
இன்றைக்கு பிறப்பாலே சமமாக பிறந்த மனிதனை தாழ்ந்த சாதி என்று அடிமைப்படுத்தி இன்னைக்கு தெருவிலே நடந்தால் பாவம், தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்கிற அந்த தாழ்த்தப்பட்ட அந்த பட்டியலின கொடுமையை எதிர்த்து களமாடுகிற ஒரு மகத்தான இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் கட்சிகளிலே அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற பெருமைதான் நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இந்தி தமிழகத்திலே ஆணவ கொலை எங்கே நடந்தாலும் சரி, ஒரு தாழ்ந்த பட்டியலின மனிதன் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, அங்கே ஓடோடி நின்று குரல் கொடுக்கிற முதல் இயக்கம் அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டுகள் தானே தவிர வேறு யாராவது அப்படி செய்கிறார்களா என்பதை வேண்டுமானால் நீங்கள் பட்டியல் போட்டு காட்டுங்கள் என்று சவாலாக கூட இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இந்த சமூகத்திலே உருவாகியிருக்கிற பெண்ணடிமைத்தனம், கடந்த மாதம் நாங்கள் சென்னையிலே ஒரு மாநாடு நடத்தினோம், பெண் உரிமைக்கான மாநாடு, பெண்கள் உரிமைக்கான மாநாடு, பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்கிற மாநாடு, குடும்ப வன்முறையை தடுத்து நிறுத்துங்கள் என்கிற மாநாடு. அந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அந்த மாநாட்டை கேள்விப்பட்ட பல பேர் சொன்னார்கள், தந்தை பெரியார் 40ஆம் ஆண்டுகளிலே பெண்கள் உரிமைக்காக ஒரு தனித்த மாநாட்டை நடத்தினார், அதற்கு பிறகு ஒரு தனித்த மாநாட்டை நடத்துகிற, பெண்களுக்கான மாநாட்டை நடத்துகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று எங்களிடத்திலே வந்து பாராட்டினார்கள். எனவே சமூகத்திலே சரிவாதியாக இருக்கிற பெண்களுக்கு உரிமை வேண்டும். இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருந்தவர்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்ற முடியவில்லை என்று சொன்னார். நம்முடைய சுதந்திரம் எங்கே இருக்கிறது? உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் எந்தெந்த இடங்களிலே இப்படி தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையை பார்த்தவுடன் தலைமைச் செயலாளர் ஒரு உத்தரவு போட்டார், இந்த கிராமங்களிலே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலின சாதியை சார்ந்தவர்கள் தான் கொடியேற்ற வேண்டும், அதை உறுதிப்படுத்துவது மாவட்ட ஆட்சித்தருடைய கடமை என்று போட்டு வரலாற்றிலே முதன்முறையாக தமிழகத்திலே உள்ளாட்சியிலே பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஊராட்சிகளிலே தேசிய கொடி ஏற்றப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் நடத்திய அந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் என்பதை நான் நிறைவுற்ற விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே செயல்பட முடியவில்லை. பார்த்தா ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்றாங்க, ஒன்றிய சேர்மன் சொல்றாங்க, அங்க போனா அந்த நாற்கால யார் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கிறார். கிடைத்த அதிகாரத்தை கூட அவர்கள் கையிலே விடாத அப்படிப்பட்ட ஆணாதிக்க மனோபாவம் தான் இன்றைக்கு இருக்கிறது. தினம் தினம் பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண் என்கிற அந்த ஆணாதிக்க மனோபாவம் மனிதனுடைய மண்டையிலே மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு மரபணுவிலும் கூட அந்த ஆணாதிக்க மனோபாவம் இருக்கிறதை எதிர்த்து இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்கள் சிந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பது மட்டுமல்ல, நிகழ்த்தப்படுகிற ஆண பெண்களுக்கான கொடுமைகளை எதிர்த்து களம்தாணுகிற இயக்கமாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிற வேறு பலர் கேட்கிறார்கள், நீங்க என்ன கடந்த காலம் மாதிரி போராட மாட்டேங்கிறீங்களே, ஏன் நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன், இன்றைய தினம் பிஜேபி என்கிற அந்த பேய் கூட்டத்தை எதிர்க்கிற அந்த மகத்தான ஒரு அணி தமிழகத்திலே உருவாகியிருக்கிறது. அந்த அணியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கிறது. அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அந்த அணி தேவைப்படுகிற, அது அவசியப்படுகிற அந்த அணியாக இருக்கிறது என்பதை சொல்லுகிற அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதும் நிறைகளை சுட்டி வரவேற்பதும் அந்த கடமையை நாங்கள் அந்த கடமையை சமரசத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு கூட முதலமைச்சர் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற நல்ல திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். கேரளத்திலே நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாட்டிலே அமித்ஷாவுக்கு முன்னாலேயே மின்சார திருத்த சட்டம் 2022 வாபஸ் வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாநிலத்துடைய பல்வேறு உரிமைகளை அவருக்கு முன்னாலே அந்த மாநாட்டிலே எடுத்து வைத்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. ஆனால் அதே சமயம் மத்திய அரசு சொல்லுகிறதே என்கிற காரணத்தினாலே இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துவதை நான் குறிப்பு இங்கே சுட்டிக்காட்ட உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருந்தாலும் இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்வு என்று வருகிற போது அதை எதிர்த்து தயக்கம் இல்லாமல் தமிழகத்திலே போராடிய ஒரு இயக்கம் என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். எனவே எங்களை பொறுத்தவரையில்
திராவிட பிஜேபி எதிர்க்கிற அந்த அணிக்கு ஆதரவு அளிக்கிறோம், அந்த அணியிலே இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஆட்சி செய்கிற குறைகள் இருக்குமானால் அதை சுட்டி காட்டுவதிலே சமரசமற்ற போராளியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழ்கிறது. ஒரு பக்கம் பிஜேபி எதிர்த்த ஒற்றுமை, இன்னொரு பக்கம் ஆட்சியிலே இருக்கிற குறைகளை எதிர்த்த போராட்டம் என்கிற யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் என்கிற அந்த கோட்பாட்டை நிதானமாக கடைபிடிக்கிற கட்சியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே செயல்படுகிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டி, எனவே வரக்கூடிய காலத்தில் இந்த மாற்று கொள்கைகளுக்காக தமிழகத்தில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் வளர்கிற வேலையின்மையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், அவைகளுக்கெல்லாம் களங்காணுகிற ஒரு இயக்கமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் பேராதரவு அளிக்க வர வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.